வந்தால் முடியும் தோடா. தொடர்ந்து சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை இலுப்பூரில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த கொரோனா வைரஸ் பரவுதல் குறித்து மிகுந்த விழிப்புணர்வோடு, மிகுந்த எச்சரிக்கையாக, மிகுந்த கவனத்தோடு, கண்டினியூஸ் மானிட்டரிங், எஃபெக்டிவ் மானிட்டரிங், அதாவது தொடர் கண்காணிப்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை ப்ரிப்பேர்னஸ் அண்ட் அலர்ட்னஸ், தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து முழு கவனத்தோடு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக என்ட்ரி பாயிண்ட் என்பது நமக்கு வந்து விமான நிலையம். ஸோ ஏர்போர்ட்டில் அந்த ஸ்கிரீனிங்கை ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைனாவிலேருந்து இங்கே நம்ம சென்னைக்கு வரக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில், சென்னை விமான நிலையத்தில் தொடர் கண்காணிப்பில் வரக்கூடிய, சைனாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து பயணிகளையும் மாணவர்களை நம்ம முழு நேரடி பரிசோதனை செய்து அதற்கு பின்னால் அவர்களை தொடர் கண்காணிப்பில் வச்சுக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றோடு வந்து 242 பேர் சைனாவிலேருந்து நமக்கு வந்துக்கிறாங்க. அந்த 242 பேரும் ஐயும் நம்ம வந்து நேரடியாக எங்களுடைய பொது சுகாதாரத்துறையினுடைய தொடர்பில் அவங்க இருக்காங்க. அவங்க 242 பேருமே நார்மலாக இருக்கிறாங்க, எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் இல்லை, பொதுமக்கள் பதட்டமாக பீதியாக இருக்க வேண்டிய நிலை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு, முன்னெச்சரிக்கையோடு நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த அப்பீலை, அதாவது சுகாதாரத்துறை விடுக்கக்கூடிய அந்த வேண்டுகோளை ஏற்று நம்ம வந்து அதன்படி நம்ம இருக்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக வந்து நீங்கள் சொன்னது போல் ஒன்று வந்து அந்த நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் விமல் என்பவர், அவர் வந்து அங்கே சைனாவிலேருந்து வந்தவர். ஆனால் அவருக்கு வந்து அந்த ரேசான அந்த காய்ச்சல் மற்றும் சளி இருந்தது. ஆனால் அது வந்து நம்ம கொரோனா வைரஸ்க்கு உண்டான அறிகுறி இல்லை. அதனால் எந்த விதமான இரத்த பரிசோதனைக்கான சாம்பிள் எடுக்க வேண்டிய அவசியம் இதுவரை ஏற்படவில்லை. அதனால் அது ஒரு தேவையற்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். சாம்பிள் எடுக்க வேண்டிய நிலை இல்லை. அதே போல் கிருஷ்ணகிரியிலிருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட், அங்கேயும் அந்த அறிகுறி இல்லை. அதனால் அதுவும் வந்து ஒரு தவறான செய்தி. அந்த இரண்டு பேருமே ஒருவர் திருவண்ணாமலை டீன் மூலமாக மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறாரு, இங்கே டிடி மூலமாக மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறாங்க. ஸோ இவர்களையும் இந்த இருவரையும் சேர்த்து மொத்தம் 242 பேர் பொது சுகாதாரத்துறையினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறாங்க. நம்ம வந்து வி ஆர் ஃபாலோயிங், வி ஆர் மானிட்டரிங், ஏதாவது அவங்களுக்கு வந்து அந்த அறிகுறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை நம்ம நேரடி கண்காணிப்பில் இருக்கோம். குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய அவங்கள வந்து நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு போகாதீங்க, நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்றது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அறிவுறுத்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து வந்து தேவையான அனைத்து, குறிப்பாக நம்ம அரசு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும், ரீஜனல் வைஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நம்ம வந்து ஐசோலேஷன் வார்டு, அதாவது ஐசோலேஷன் வார்டு, தனிமைப்படுத்தப்பட்ட ஐசோலேஷன் வார்டு ப்ளஸ் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் அலர்ட்னஸ், சேஃப்டி கியர், N95 மாஸ்க், அது தேவையான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் என முழுமையாக நம்ம வந்து எல்லாம் வச்சுருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு அரசாங்கம் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ கேரளாவில் ஒரு கேஸ் வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணிக்கிறதுனால, இது ஏர்பான் டிசீஸ், கண்டீஜியஸ் டிசீஸ். ஸோ நேரடியாக ஹியூமன் டு ஹியூமன் வரக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி ஸ்ப்ரெட் மூலமாக வரக்கூடியதுனால அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஒரு கவனத்தோடு இருக்கணும். நம்ம வந்து பதட்டம் மீதி இல்லாட்டினாலும் கூட நம்ம கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது என்பது அவசியம். அதனால் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும், செல்ஃப் ஹைஜீன் இருக்கணும், கை கழுவுன்ற பழக்கத்தை நம்ம வந்து பொது இடங்களுக்கு, அதாவது பஸ் ஸ்டாண்டு, ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, மார்க்கெட்டு, ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர், இது மாதிரியான பொது இடங்களுக்கு சென்று வீடு திரும்புகின்ற பொழுது அவங்க வந்து தன் கைகளை வந்து சோப்பு திரவமோ அல்லது சோப்போ போட்டு நன்றாக கை கழுவக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறப்ப இந்த மாதிரியான வந்து அந்த கண்டிஜியஸ் டிசீஸ் வந்து பரவாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம உறுதிப்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஊடகங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீங்க. என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த விழிப்புணர்வை பொதுமக்கள்கிட்ட நம்ம எல்லோருமா சேர்ந்து கொண்டு போகணும். ஏன்னா இது கம்யூனிகபிள் டிசீஸ், ஏர்பான் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஸ்ப்ரெட் இருக்கிறனால நம்ம மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கிற என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கொஸ்டின்?
கரெக்ட், வெரி குட் குவஸ்டின். இப்போ கேரளாவில் வந்து நம்ம ஏற்கனவே சைனாலேருந்து இங்கே வர்ற காரணத்தினால அண்டை நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த என்ட்ரியை நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கேரளாவில் கேஸ் இருக்கிறதுனால அங்கே அவங்க ஐசோலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கேரளாவுடைய மருத்துவ உயர் அதிகாரியோடு நம்ம அரசு செயலாளர் தொடர்பில் இருக்காங்க. ஸோ அங்கேயும் அண்டை மாநிலத்திற்குரிய அந்த என்ட்ரியையும் நம்ம வந்து ஸ்கிரீனிங்க்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம பொது சுகாதாரத்துறைக்கு அறிவித்திருக்கிறோம். தினமும் வந்து எங்களுடைய நம்முடைய மத்திய சுகாதாரத்துறையினுடைய உயர் கேபினெட் செக்ரட்டரி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் லைவ் வீடியோ கான்ஃபரன்ஸில் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து லைவ் வீடியோ கான்ஃபரன்ஸில் தொடர்ந்து சுகாதாரத்துறையினுடைய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தேவையான ப்ரிப்பேர்னஸ் கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கடுமையாக நாங்கள் அறிவுறுத்திருக்கின்றோம். வேற என்ன குவஸ்டின்ஸ் இருக்கு? நீங்க ஏதோ ஒன்று கேட்டீங்க இல்லை. அது பொதுவாக வாட்ஸ்அப் எஃபியில் வந்து இந்த பொதுவான அந்த வதந்திகளை தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் பொது சுகாதாரத்துறை சார்பில் எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அதிகாரபூர்வமான தகவல்கள் ரொம்ப வெளிப்படையாக டெய்லி நாங்கள் இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். ஸோ உங்களை ஊடகத்துறை நண்பர்களை நம்ம டெய்லி சந்திக்கின்றோம், அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் அதிகாரபூர்வமான தகவலை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வதந்திகளை நம்ப வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் இருந்து அதிகமான மாணவர்கள் தொழிலாளர்கள் கல்வி பிரிவுகள் வந்து சைனாவில் இருக்காங்கிறாங்க. இப்போ வந்து கிங் இன்ஸ்டிடியூட்டில் வந்து இந்த தொழிலுக்கான பசங்களை கூட அனுப்பிச்சிருக்கீங்க. மாதிரி மதுரை நம்ம தென் தமிழகத்தில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது? இல்லை, அதாவதுங்க இப்போ நம்ம எவ்வளோ நிறைய இடங்களில் நம்ம அதை உருவாக்கணும் அப்படின்ற நிலை இல்லைங்க. இந்தியாவிலேயே புனேயில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி அங்கே மட்டும்தான் இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சென்னையில் கிங் இன்ஸ்டியூட்டில் அந்த ரியேஜெண்ட்டை புனேலேருந்து நம்ம வாங்கி அதை இங்கே பரிசோதிக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை இப்போ ஓரிரு நாளில் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். இப்போ இட் இஸ் அண்டர் பைப் லைன், தேவையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓரிரு நாளில் இந்த கொரோனா வைரஸை வந்து பரிசோதித்து இந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணி உறுதிப்படுத்தக்கூடிய அந்த ஆய்வு செட்டப்பை கிங் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வந்து அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கிறோம். ஓரிரு நாள் அது ரெடி ஆயிடும். ஸோ இந்தியா முழுக்க இப்போ 10 இடங்களில் மத்திய சுகாதாரத்துறை சார்பாக 10 இடங்களில் வந்து இந்த லேப் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணுறக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடத்துல தான் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் இதை செய்ய முடியாது. ஸோ தமிழகத்தில் நம்ம வந்து கிங் இன்ஸ்டியூட்டில் அதை நிறுவுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஓரிரு நாள் அது முழுமையாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. அவ்வளோதானே? அதனால் இந்த